வெல்கம் டு தமிழ் சினி புட் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்கள் தேவை திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு 6 மணிக்கு விஜய் சேதுபதி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆட்கள் தேவை திரைப்படம் இயக்குனர் சக்தி சிவன் அவர்கள் இயக்கத்தில் சி சிவன், சுரேஷ்குமார், கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. குறைஞ்ச பட்சத்தில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக இந்த திரைப்படம் உருவாகிட்டிருக்கு. அடுத்தபடியாக காவல்துறை உங்கள் நண்பன் அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆக போது. ஆர்டிஎம் அவர்கள் இயக்கத்தில் சுரேஷ் ரவி, ரவீனா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வெற்றிமாறன் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய பாடல் நாளைக்கு 10 மணிக்கு ஆரியா அவர்கள் ராணி தேனி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிளை வந்து விஸ்வலாவே வந்து ரிலீஸ் பண்ணுறதா படக்குழு தரப்புலேருந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அரண்மனை 3 திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது 3வது கட்ட படப்பிடிப்பை பொள்ளாச்சியில் உள்ள ஒரு சூப்பரான லொக்கேஷனில் வந்து எடுத்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. மேலும் சென்னையில் இறுதிக்கட்டம் அதாவது அரண்மனை 2 ஃபைனல் ஷெட்யூலில் முடிக்க 2 கோடி ரூபாய்க்கு செட்டு மட்டுமே வந்து போட்டு படம் எடுக்க போகிறதா படக்குழு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. தற்போது அரண்மனை 3 இயக்குனர் சுந்தர்ஜி, ஆரியா, ராசிக் கண்ணா, யோகி பாபு, ஆண்ட்ரியா போன்றவர்கள்லாம் வந்து சென்னையில் நடக்கக்கூடிய அந்த படப்பிடிப்பை கலந்துக்க போகிறதாகவும், பொள்ளாச்சியில் ஆரியா மற்றும் ராசிக் கண்ணா போஷன் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மேலும் பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய ஷூட்டிங் வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிட வீடியோ வந்து வெளியாகிருக்கு. ஸோ அடுத்தபடியாக பாலா அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களாக சூர்யா, அதர்வா, ஆரியா இவங்கெல்லாம் வந்து நடிக்க போகிறதாகவும், பாலா அவர்கள் இந்த படத்தை வந்து இயக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ சூர்யா, அதர்வா, ஆரியா 3 பேருமே பாலா அவர்கள் இயக்கி படங்கள் நடித்தவங்க. ஸோ 3 பேருமே பாலா அவர்கள் படத்தில் இந்திய லெவலில் ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ அதனால தற்போது பாலா அவர்கள் பட வாய்ப்பை இழந்து இருக்கார் இல்லையா. ஸோ அவர் கம்பேக் ஆகிற வகையில் வந்து ஆரியா, சூர்யா, அதர்வாலாம் வந்து ஒரு படம் பாலாக்காக வந்து அவர் இது இயக்கத்தில் நடிக்க போகிறதா வந்து ஒரு தகவல் அன்அபிஷியலாக வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வ தகவல் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தபடியாக வலிமை ஷூட்டிங் ஹைதராபாத்தில் வந்து 2வது கட்ட படப்பிடிப்பு. கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து தலைவர்கள் மற்றும் படத்தோட நடிகர் நடிகர்லாம் நடிச்சுட்டு இருந்தாங்க ஹைதராபாத்தில். ஸோ தற்போது இந்த வாரத்திலேருந்து வலிமை படத்தோடைய 2வது கட்ட படப்பிடிப்பும் நிறைவடைஞ்சிருச்சா. ஸோ 1 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் விட்டு மீண்டும் 3வது கட்ட படப்பிடிப்பை ஹைதராபாத்திலே வந்து நடக்க போகிறதாகும். ஸோ இப்போ நடந்துச்சு இல்லையா ஷூட்டிங், அதில் அஜித் அவர்கள் கையில் லேசாக அடிபட்டதாகவும் தற்போது நல்லபடியாக இருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து அன்அபிஷியலாக வந்து வெளியாகிருக்கு. ஸோ வலிமை படத்தோட அப்டேட் இந்த மாதம் கிறிஸ்துமஸ் அப்படி இல்லைனா வந்து நியூ இயர் அப்படி இல்லைனா பொங்கலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லுக் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு அன்அபிஷியல் அப்டேட் வந்து வெளியாகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் வலிமை திரைப்படத்தோட அப்டேட் போனி கபூர் எப்போ தான் தரப்போகிறாரு, அதே போல் வலிமை படத்தோடைய அடுத்த கட்ட ஷூட்டிங் எப்படி நடக்க போகுது, மேலும் இந்த படங்களுடைய மற்ற அப்டேட்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க